நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது ஷிப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வெங்கட்னே. இது ஷிப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களை, லாஸ்ட்டு வீடியோவில் திருத்தணிக்கு கூடூர் சந்தையிலேருந்து ஒரு 15 குட்டி எடுத்து அனுப்பியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அந்த குட்டிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டு வீடியோவில் கூடூர் சந்தை நுந்து திருத்தணிக்கு ஒரு 15 பிள்ளைகளை தம்பிச்சினான்னு செப்பினானு. ஆ பிள்ளைகள் குறித்து தான் நம்ம இப்படி சுட பார்த்தோம். நண்பர்களே, நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குட்டிகள் எடுத்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் சேல்ஸ் வீடியோக்குள்ளேயும் நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை சொல்கிறதோட தரமான ஃபீடை வந்து நம்ம ஹோல்சேல் ரேட்டுக்கு உங்களுக்கு சப்ளை பண்ணுறோம். மினரல் மிக்சர், மல்டி விட்டமின், ப்ரோபயாட்டிக்கு, லிவர் டானிக், இந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸு உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் நல்ல ஒரு டிஸ்கவுண்டில் நம்ம வாங்கி தரோம். ஸோ இந்த சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்றதை எனேபிள் பண்ணி வச்சிங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், மன சேனலில் மீக்கு பிள்ளைகள் எத்திச்சதே காக்கணும். மீ சேல்ஸ் வீடியோலையும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் மனம் அப்லோட் చేసి మీ సేల్స్కి హెల్ప్ చేస్తున్నాము. అది కాకుండా మీకు ఫీడ్ని మనం సప్లై చేస్తున్నాం. హోల్సేల్ రేట్లో ఫీడ్ సప్లై చేస్తున్నాము. సప్లిమెంట్స్, మినరల్ మిక్సరు, మల్టీవిటమిన్, ప్రోబయాటిక్, లివర్ టానిక్ ఇట్లాంటి సప్లిమెంట్స్ని మనం హోల్సేల్ రేటుకి మీకు తీసిస్తున్నాం. కాబట్టి మన ఛానల్ మీకు ఖచ్చితంగా హెల్ప్ఫుల్గా ఉంటుంది. సో మన ఛానల్ని మర్చిపోకుండా సబ్స్క్రైబ్ చేయండి. పక్కన ఉండే బెల్ బటన్ని క్లిక్ చేసి దాంట్లో ఆల్ అనేది ఎనేబుల్ చేసుకోండి. లైక్ చేయండి, కామెంట్ చేయండి ఫ్రెండ్స్. இப்போ நம்ம பார்த்துட்டுக்கிற குட்டிகள் தான் நம்ம திருத்தணி நண்பருக்காக எடுத்தது. ஒரு குட்டி 6750 ரூபான்னு எடுத்தோம். எல்லாமே பெரிய சைஸ் குட்டிக்கு. ஆவரேஜ் லைவ் வெயிட்டு 15 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். இதில் ஒரு 5 குட்டி மட்டும்தான் கொஞ்சம் சின்ன சைஸ் குட்டிங்க. இவருடைய குட்டியே பார்த்திங்கன்னா 2 பேட்சாக வச்சுருந்தார். ஒன்று குட்டியானையிலையும் ஒன்று ஆட்டோவிலையும் வச்சுருந்தார். குட்டியானையில் இருந்த 10 குட்டியும் பெரிய சைஸ் குட்டிங்க. இந்த ஆட்டோவில் இருந்தது பார்த்திங்கன்னா ஒரு 5 குட்டி மட்டும் கொஞ்சம் சின்ன சைஸ் குட்டி. ஆவரேஜாக நம்ம வந்து ஒரு குட்டி 6750 ரூபா அப்படின்னு எடுத்தோம். பொதுவாக பார்த்திங்கன்னா லைவ் வெயிட் ஆவரேஜ் கூட உங்களுக்கு 15 கிலோவுக்கு மேலேயே இருந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிள்ளல் மொத்தம் 15. ஆவரேஜ் லைவ் வெயிட் 15 கிலோவுக்கு பையனே உண்டச்சு. ஒரு பிள்ள 6750 ரூபாயில் நெத்தினாவும் பிள்ளல் தீசி நான் இந்த 2 மாடல் மாடுதாவும். நண்பர்களே, இப்போ குட்டி எடுத்தார் இல்லைங்களா, அவர்கிட்ட நம்ம ஒரு 2 வார்த்தைக்கு பேசலாம். என்ன சொல்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் சார் வணக்கம் சார். உங்கள் பேர் சார்? கே சுரேஷ் சார். எங்கேருந்து வரீங்க? ஆர்கேபேட்லேருந்து வரோம் சார். ஆர்கேபேட்லேருந்து நம்ம எத்தனை? திருவள்ளூர் மாவட்டம், ஆர்கேபேட்டை வட்டம் சார். ஓகே சார். எத்தனை குட்டி எடுத்தோம் சார் நம்ம? 15 குட்டி எடுத்துருக்கேன் சார். 15 குட்டி எடுத்திருக்கோம். எத்தனை ஜோடி எவ்வளோன்னு எடுத்தோம் சார்? ஜோடி 14000 எடுத்திருக்கேன் சார். என்ன சார் இது? இல்லை, ஒரு குட்டி எவ்வளோ வருத்தோம் நம்ம? 6750 ரூபா. 13500 தான் வரும். 6750 ரூபா ஒரு குட்டி. 15 குட்டி எடுத்தோம். குட்டி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்குங்களா சார்? இருக்கு சார். பரவாயில்ல, எல்லாம் யூடியூப்பில் பார்த்தேன், அதை கான்டாக்ட் பண்ணிட்டு வந்தோம். அதே மாதிரி பண்ணி கொடுத்துருக்கீங்க சார். சரிங்க சார், சரிங்க சார். இப்போ நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தால் நம்ம வண்டி, நீங்கள் தனியாக வண்டி எடுத்துகிட்டு வராமல் ஒரே வண்டியில் போட்டு அனுப்பிச்சிருக்கலாம். கொஞ்சம் டைமிங், உங்கள் ரூட்டுக்கு ரூட்டு வண்டி இல்லை. ஆனால் கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் தகவல் சொல்லணுன்னா இது பண்ண. அதுக்கு தான் நான் வந்து, அதுக்காக தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நான் முன்னாடியே சொல்கிறது, முன்னாடியே தகவல் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடைசி டைமில் சொல்கிறாங்க, நம்மளும் எதுவும் அரேஞ்ச் பண்ண முடியாமல் போயிடுது. நீங்கள் என்ன சொன்னீங்க, ஆனால் அவங்க சொல்கிற போது லாஸ்ட்டாக இது பண்ணிட்டாங்க. அதனால் இது பண்ண முடியும். அது வேறு வேலை வந்துட்டு போகிறதே சரி, முடிவு எடுத்தாச்சுன்னா அது பண்ணிடுவோன்றதே வேகமாக பண்ணேன் சார். சரிங்க, சரிங்க சார். அடுத்த முறை வந்து பிளான் பண்ணிட்டே பண்ணுவோம் சார். ஓகே ஓகே சார். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்க. கண்டிப்பாக சார், பண்ணலாம் சார். தேங்க்யூ சார். நம்ம குட்டிங்களை எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நான் ஏன் சொன்னான்ட்டு, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், ஆர்கேபேட்டை மண்டலம்னு வச்சுனாவும் யூடியூப் చూసి మేము వచ్చినాము. పర్వాలేదు, మీరు బాగానే మనకు ఎత్తిచ్చినారు, పిల్లలు బాగానే ఉన్నాయి, మనకు సాటిస్ఫాక్షన్ అని చెప్పినాడు. చారు పార్టీకినా 15 కుట్టికాక ఒక వండి ఎత్తుట వందారు. అదే మరి 50 కుట్టికాక నంబర్ ఒత్తర తిరువణమల డిస్ట్రిక్ట్ లందు వందాంగ. కడసిల పత ఇవంగ రెండు పేర ఎడమో వంద ఏరకురియ నియర్ బై దా ఇర్కు. ఇది మొదల్లే బుక్, రెండు పేరుమే మొదల్లే బుక్ పని ఇర్ందాంగన్ సోనా ఒరే వండిల అవంగలు పోట అనిపిర్కలా. సో అదనాల దా నమ వంద మునడియే వంద బుక్ పన్నంగ అబ్డిన్ సోల్రదు. ఫ్రెండ్స్, ముందే మీరు బుక్ చేసినారంటే పక్కన పక్కన ఎత్తే వాళ్ళు ఎవరని మనం ఐడెంటిఫై చేసుకుని ఒకే బండిలో ఇద్దరు దేశ అంశామంటే మనకు ట్రాన్స్పోర్ట్ మిచ్చం అవుతుంది. ఏమంటే అన్ని చోట్లకి రూట్ బండి ఉండవు కాబట్టి. సో దానివల్లే మనం చెప్పే, దానివల్లే మనం చెప్పేది ముందే బుక్ చేసుకోండి అట అని చెప్పి. మీకు ఫీడ్, సప్లిమెంట్స్ ఆ మరి విషయాలు కావాల్సి ఉంటే నాకు కాల్ చేయండి, నేను అరేంజ్ చేసి ఇస్తాను. ఫుల్ డీటెయిల్ నేను చెప్తాను మీకు. நண்பர்களே, உங்களுக்கு ஃபீடு, சப்ளிமெண்ட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் வேணும்னு சொன்னால் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம்.
இப்போ நம்ம விற்றவர்கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தைங்க பேசலாம். அவர் முதல்லேருந்தே சொல்லிட்டு இருந்தார், உங்களுக்காக தான் இந்த குட்டிங்களை கம்மியான விலைக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இப்போ இந்த குட்டிக்கு நம்ம எடுக்கல, இதுலேருந்து ஒரு 5 குட்டி பெருசு பொறுக்கி எடுத்தோம், இன்னொரு வண்டியிலேருந்து 10 குட்டி தான் நம்ம எடுத்தோம். என்ன சொல்கிறாருன்றதை நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி அம்மினாயந்தேரம் மனம் ரெண்டு மாடலும் மாட்டாடுத்தாவும் ஆయన మొదటి నుంచి చెప్తామన్నాడు, మీకోసం దా నేను పిల్లల్ని తక్కువ వెలకి ఇచ్చేసిన అన్నట్టు అని చెప్పి. సో ఆయన ఏం చెప్తాడనేది మనం వింటాం. ఇప్పుడు ఈ పిల్లల్లో నుంచి మనం ఎత్తలేదు, ఇట్లా 5 పిల్లలు పెద్ద చూసి ఎత్తుకున్నాం, ఇంకొక బండిలో ఉండేటిదా మనం 10 పిల్లలు ఎత్తినాం. పేరు చెప్పునా? సీను. సీను, మనం ఇప్పుడు ఎన్ని పిల్లలు ఎత్తినావునా మొత్తం? 15. 15 పిల్లలు మనం చేత ఎంత ఎత్తినావునా? 13,500 ఎత్తినాం. సరేనా, ఇప్పుడు వచ్చి మీరు ఎప్పుడే బిన్నా ఈ టైంకి వచ్చేస్తారా? ఎన్ని గంటలకు వస్తారు సంతకి? సార్ 12 గంటలకు వచ్చేస్తాం. 12 గంటలకు వచ్చేస్తాం. 11 గంటలకు వచ్చేస్తారు మీ బండిలు. ఎప్పుడు వారం తెస్తారా మీరు పిల్లలు? వారం చేస్తారు. మీకు ఫోన్ చేస్తే మీ ఊరికాడ కూడా వచ్చి ఎత్తుకోవచ్చా? ఎత్తుకోవచ్చు సార్. మీరు ఎన్ని ఏ టైం వస్తాయి మీకు పిల్లలు? మాకు బుధవారం నుంచి బేస్తారం దాకా ఉంటాయి. బుధవారం వస్తే ఎత్తుకోవచ్చు, లేదా బేస్తారం తెల్లారితో వచ్చినా ఉంటే ఎత్తుకోవచ్చు. బేస్తారు ముఖ్యంగా వస్తే మొత్తం 4 కట్టలు చూసుకొని నీకు నచ్చిన ఎత్తుకోవచ్చు. అట్లా లేదనుకుంటే మనం ఈడ బేస్తారం నైట్ వచ్చేటకుండా సంతకు రావాలి. మొత్తం సంతకైనా వస్తుంది. చిన్న చిన్న దీంట్లో ఎన్ని పిల్లలు ఎత్తినానా మనం? ఈ దాంట్లో 5 పిల్లలు సార్. 10 పిల్లలు. 5, 10, 15 పిల్లలు. చిన్న ఆ పిల్లలు మనం దింపినాక వీడియో ఎత్తుకుంటాము. ఎవరు అయినా సొల్లారన్నా, புதன்கிழமை எங்களுக்கு குட்டி வந்துடும், நீங்கள் வியாழக்கிழமை காலையில் வந்தீங்கன்னா எங்கள் இடத்துல கூட பார்த்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் வர மாதிரி இருந்தால் நீங்கள் சந்தைக்கு வந்துட்டால் சந்தையிலையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜோடி வந்து 13,500 ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்தோம் அப்படின்ற தகவல் அவர் சொல்லியிருக்காரு. விலை நிலவரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், இது சின்ன சைஸ் குட்டிங்க, 3 மாதம் 3.5 மாச குட்டி, இது 6,000 ரூபா 6,500 ரூபா எடுக்கிற குட்டிகளுடைய வரத்து இருக்குது, அது கொஞ்சம் விலையும் பரவாயில்லன்ற மாதிரி தோணுது. ஆனால் இந்த பெரிய சைஸ் குட்டிங்க, கொஞ்சம் கொம்பு வந்த குட்டிங்க பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கூட தான் இருக்குது. பக்ரீத்துக்காக எடுக்கிறோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அந்த குட்டிகளோட விலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட இருக்குது. இதுதான் இந்த வாரத்துடைய விலை நிலவரம். சின்ன சைஸ் குட்டிகளுடைய விலையை கூட நம்ம பல்காக எடுக்கும்போது தான், 30 குட்டி 40 குட்டின்னு எடுக்கும்போது தான் ஓரளவுக்கு விலை அனுசரித்து கொடுக்குறாங்க. ஒரு வண்டியில் 70 குட்டி 60 குட்டி இருக்கும்போது நம்ம அதில் 40 குட்டி 50 குட்டி பேசி எடுக்கும்போது தான் விலை அனுசரித்து தர்றாங்க. 2 குட்டி 3 குட்டி இந்த மாதிரி நம்ம கேட்கும்போது, இல்லை ஒரு 5 குட்டி கேட்டால் கூட விலை கூடுதலாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம பல்காக எடுக்கும்போது சேர்த்து வச்சு எடுத்தால் மட்டும்தான் அந்த மாதிரி 5 குட்டி 10 குட்டி நம்ம நார்மலான விலைக்கு எடுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், ஈ வாரம் விலை சூஸ்தே சின்ன பிள்ளைகள், ஈ 3 நெல் 3.5 நெல் பிள்ளைகள், 6,000 6,500 எத்தே மனக்கு விலைக்கு எத்தே பிள்ளைகள் கொஞ்சம் பரவாயில்லது அனுப்பிஸ்துந்தி சந்தைக்கு வஸ்தா உந்தி. அது கூட பல்க் ஏத்தேட்டப்படு கொஞ்சம் பரவாயில்லது. பெத்த சைஸ் பிள்ளைகள் 2 இன்ச்சு 3 இன்ச்சு கொம்முலு வச்சினேட்டி ஈ பக்ரீத் கான்செப்ட் கோசரம் எத்தா உண்டாரு காபட்டி விலைகள் ஜாஸ்திகானே உந்தி. இதுதான் ஈ வாரம் விலைகள் குறிஞ்சின டீட்டெயிலு.